லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க லலிதா ஜுவல்லரி. ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் கடைசி 38ஆவது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டம் சந்திக்கும் முதல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இது. இந்த தேர்தல் தொடர்பான விவரங்களை நம்மளோட தெரிவிக்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மாவட்ட ஆட்சியர். அவங்கள்ட்ட இது குறித்த கூடுதல் தகவலை கேட்டு தெரிஞ்சுப்போம். மேடம், இது இந்த மாவட்டம் வந்து கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இந்த சந்திக்கிற முதல் தேர்தல்னால என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க? பதட்டமான வாக்குச்சாவடிகள்லாம் எத்தனை இருக்குது? இது மாதிரியான தகவலை கொஞ்சம் விரிவாக. இப்போ நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் வந்து இப்போ 38ஆவது மாவட்டமாக கடைசியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம். உருவாக்கப்பட்ட பிறகு இது வந்து முதல் தடவையாக நம்ம உள்ளாட்சி தேர்தல்கள், அதுவும் லோக்கல் பாடி அர்பன் ஏரியாஸில் உள்ள நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் இப்போ நடத்த போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 முனிசிபாலிட்டி, அதாவது மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி முனிசிபாலிட்டி, மற்றும் 4 டவுன் பஞ்சாயத்து, தரங்கம்பாடி, மணல்மேடு, குத்தாலம் மற்றும் வைத்தீஸ்வரன்கோயில் டவுன் பஞ்சாயத்தில் வந்து நம்ம நடத்த போகிறோம் எலெக்ஷன். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 123 வார்டுக்கு வந்து இப்போ எலெக்ஷன் நடத்த போகிறோம். இதில் நம்மக்கிட்ட இப்போ மொத்தம் வாக்குச்சாவடினா 182 வாக்குச்சாவடி 71 இடத்துல அமைச்சிருக்கிறோம். அதே போல் இப்போ நம்ம இப்போ வல்னரபிள்ன்ற கூடிய ஒரு பதட்டமானன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சென்சிட்டிவ் லொக்கேஷன்ஸ்ன்னு சொல்லி 54 பூத்தை வந்து இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து நம்ம எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு வர்றோம். எல்லா போலிங் ஸ்டேஷனும், அதாவது எல்லா வாக்குச்சாவடியிலையுமே வந்து சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்படும். இந்த பதட்டமான இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளை வந்து சிசிடிவியோடு சேர்த்து மைக்ரோ அப்சர்வரையும் போடுவோம். ஸோ அது வந்து பேங்க்லேருந்து நம்ம எடுத்து அவங்க மைக்ரோ அப்சர்வருன்ற ஒரு விதத்தில் அதையும் நம்ம போஸ்ட் பண்ணி தேர்தல் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் இப்போ இந்த 4 டவுன் பஞ்சாயத்து மற்றும் 2 முனிசிபாலிட்டியில் சேர்ந்து மொத்தம் வாக்காளர்கள் வந்து இப்போ வாக்கு போட போகிறவங்க வந்து 1,49,938 வாக்காளர்கள் வந்து தன்னோட வாக்கை வந்து பதிவு பண்ண போகிறாங்க. நம்ம இதில் வந்து நம்ம எலெக்ஷன்லாம் வந்து சரியான முறையில் நடக்கணுன்றதுக்காக எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இப்போ இந்த 6 லோக்கல் பாடியிலையுமே வந்து ஒரு நேரத்தில் வந்து ஒரு லோக்கல் பாடி இருக்கும். ஸோ அதாவது ஆக மொத்தம் நம்ம வந்து 18 டீம் போட்டு ரவுண்ட் த கிளாக், அதாவது 24 மணி நேரமும் வந்து ரோந்து பணியில் வந்து ஈடுபட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறவங்க, வாகனங்களை வந்து சோதனை பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே வந்து 18 டீம் போட்டிருக்கிறோம். இந்த ஒரு டீமும் பார்த்திங்கன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட், எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் லெவலில் ஒரு அஃபீஷியலும் சேர்த்து 2 போலீஸ்மேன் ப்ளஸ் ஒரு கேமராமேனோடு சேர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. வேறு எல்லா விதத்துலேயும் வந்து வெஹிக்கிள் செக்கிங் இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூனியன் ஆஃபீஸில் வந்து நம்ம கண்ட்ரோல் ரூமும் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை உடனே வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா வந்து நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு வர்றோம். இதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டெப்டி கலெக்டர் லெவலில் வந்து இந்த 6 இடங்களுக்கும் ஒரு பிளாக் மானிட்டரிங் ஆஃபீஸருன்னு போட்டிருக்கிறோம். ஸோ இவங்க வந்து முழுக்க அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரோடு சேர்ந்துட்டு அவங்களுக்கு என்ன விதமான ஒரு ஹெல்ப் வேணுமோ அதையும் பார்த்துட்டு தேர்தல் வந்து சரியான முறையில் நடக்குதா, வாக்குச்சாவடிகள் வந்து சரியான முறையில் இருக்கா அப்படின்றத எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம அதையும் போட்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வாக்கு இயந்திரங்களை வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஜோனல் பார்ட்டி 14 ஜோனல் பார்ட்டி போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம இந்த தடவை வந்து வாக்கு பெட்டியில் தான் நம்ம வந்து இவிஎம்மில் தான் வந்து நடத்த போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி இப்போ போலிங் பர்சனல் அது வந்து 854 பேர் வந்து இப்போ நம்மளுக்கு வாக்கு நடத்துறதுக்கு உண்டான தேர்தல் அதிகாரிகளையும் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் ரெடியான நிலைமையில் வச்சுருக்கிறோம். தமிழகத்தில் கடைசி மாவட்டம் என்றாலும், இந்த மாவட்டத்திற்கான இது முதல் தேர்தல் என்றாலும், இதில் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் முழுமையாக பிரச்சனை இல்லாமல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஏபிபி நாடு செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து ஜெகநாதன். லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க லலிதா ஜுவல்லரி.